ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனம் கார்டன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னா தைவான் பிங்க் கொய்யா தான். ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இந்த லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன். வெறும் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ வாங்கும்போது ஒரு அடி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 60 லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். ஆனால் செடி வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் இருந்தது, எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கிளைகள் வந்து விட்டால் நான் பெருசாகிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா நாம் அப்புறம் மாடி தோட்டத்தில் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுறது. காய்கள் வரும்போது நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுறது. இருந்தாலுமே இது வரைக்கும் ஒரு 6 பழம் 7 பழம் பிடிச்சி சாப்பிட்டோம். ஆனால் அது அணில் வந்து இங்கே நிறைய இருக்கிறதுனால பழம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பறிக்கிறதுக்குள்ளே அது வந்து பாதி சாப்பிட்டுட்டு போயிடும். சரி, அதனால தான் நான் வந்து பாலித்தீன் கவர் போட்டு கட்டி வச்சுருந்தேன். சரி, வீடியோ ஏன்னா ஏற்கனவே 7 பழம் பிடிச்சதுனால ஒரு வீடியோ போடுறதுக்கு முடியல. ஸோ அதனால தான் வந்து நான் எப்படியாவது ஒரு வீடியோ நம்ம போடணும், அதுக்கு வந்து பழம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நான் வந்து கவரில் வந்து கட்டி வச்சேன். பாருங்கள், பழம் நிறையா இருக்குது. ஒரு 7 பழம் மட்டும் இருக்குது. ஒன்று நல்லா பெரிய பழமாகவே இருக்குது, நல்லா பெருசு தான். பார்த்தீங்கன்னா தெரியல, வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரிய மாதிரி இருக்கும். பட் வந்து கையில் பிடிச்சி பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். பழம் நல்ல பெரிய பழமாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே நல்ல பெரிய பழமாகவே தான் இருக்குது. ஸோ கொய்யா பழம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பழம் வந்து கொய்யா பழம். இது வந்து ஏழைகளின் ஆப்பிள்னே சொல்லுவாங்க கொய்யா பழத்தை. ஏன்னா அந்த பழத்தில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அது வந்து நம்ம டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை வந்து யாரும் அதிகமாக வந்து கொய்யா பழத்தை வந்து விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து இதில் பழத்தில் இருக்க இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே பழம் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க கொய்யா பழத்தை. நாம் நார்மலாகவே வந்து கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான் இந்த கொய்யா பழம். ஸோ அதனால் தாராளமாக நாம் வந்து கொய்யா பழத்தை டெய்லி நம்ம 1 பழம் வச்சு சாப்பிட்டா கூட போடணும். பாருங்க, செடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 4 அடி தான் இருக்கும். 4 அடி தான் இருக்குது இந்த செடியே. ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட பழம் வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து இதில் நிறையா இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறையா இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்துக்கு வந்து எண்ணற்ற பலன்களை வந்து தரக்கூடியதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொய்யாவில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாங்கனீஸ் வந்து உடலின் ஊட்டச்சத்தை வந்து சேமிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் இதில் உள்ள பொட்டாசியம் கூட பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கும் பொட்டாசியம். இது வந்து உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த கொய்யா பழம். ஸோ விட்டமின் சி குறைபாட்டினால நம்ம உடம்புல ஏற்படுற இந்த ஸ்கர்விங்கிற நோயினுடைய தீவிரத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா பழம் வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லுங்களில் வந்து வளராமல் தடுக்குது. இந்த லைகோபின்ங்கிறது வந்து மார்பக புற்றுநோய் செல்லெல்லாம் வந்து வளராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக கிளைசெமிக் இண்டெக்ஸுங்கிறது வந்து குறைஞ்சி இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து திடீர்னு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப அதிகமாக திடீர்னு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து
அந்த மாதிரி இருக்கிறது திடீர்னு அதிகமாகிறத வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த கிளைசமிக் இண்டெக்ஸுங்கிறது இது இப்போ அந்த கொய்யா பழத்தில் நான் இருக்கிறதுனால அந்த சர்க்கரையுடைய அளவு திடீர்னு அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எங்கள் வீட்டில் இது வந்து நான் மேலே சும்மா மாடி தோட்டத்துக்காக சும்மா வச்சுருக்கேன் தைவான் பிங்க்கு. ஆனால் வீட்டில் வந்து கீழே வந்து நிலத்துலேயே வந்து ரெண்டு பழம் ரெண்டு மரமே இருக்குது. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து கொய்யா பழம் இருந்தே தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து டெய்லியும் பழம் சாப்பிட்றோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நார்ச்சத்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 12% நமக்கு தேவைப்படுது நார்ச்சத்து. ஸோ இந்த 12% நார்ச்சத்து வந்து இந்த ஒரே கொய்யா பழத்துலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இது அதிகமாக இருக்கிறதுனால அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் வந்து செரிமானத்தை வந்து நன்றாக நல்லாவே வந்து அதை வந்து கொண்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாட்டை வந்து இது கொஞ்சம் தடுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து கொய்யா பழத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொய்யா பழத்தில் வைட்டமின் கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தோலுடைய நிறம் வந்து மாறாமல் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் வந்து இவ்வளோ வைட்டமின்ஸு அது எல்லாமே வந்து இந்த கொய்யா பழத்தில் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொய்யா பழத்தை வந்து சாப்பிடணும். ஸோ அதனால் உடம்புக்கு வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொய்யா பழத்தை எங்கே பார்த்தாலுமே ரோட்டில் கடைகளில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி சாப்பிடுவேன். அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ மோட்டிவேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.